நமஸ்காரம். பகவத்கீதா 6th சாப்டர் 6வது அத்தியாயம் ஆத்ம சம்யம யோகம் அல 8வது பாசுரம் 8வது ஸ்லோகம். 8வது ஸ்லோகத்துல பகவான் எவரது உள்ளம் ஞானத்தாலும் விஞ்ஞானத்தாலும் நிறைந்து திருப்தியாக இருக்கிறதோ, எவர் தம் நிலையிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் விகாரமின்றி இருக்கிறாரோ, எவர் தம் புலன்களை நன்கு அடக்கி வசப்படுத்தியுள்ளாரோ, மேலும் எவர் மண் கல் புன் ஆகியவற்றில் சமபாவனை கொண்டுள்ளாரோ, எந்த யோகி பகவானை அடைந்தவர் அந்த யோகி பகவானை அடைந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த இடத்துல வந்து அந்த யோகிக்கான குணங்களை பற்றி சொல்கிறார். எவரது உள்ளம் ஞானம் விஞ்ஞானம் அதால் நிறைஞ்சிருக்கு. ஞானம் அறிவு, விஞ்ஞானம் பேரறிவு. எதை எதை பற்றியன பேரறிவு அப்படின்னா ஆத்மாவை பற்றிய பேரறிவு. அந்த பேரறிவு நிறைஞ்சி யார் இருக்காளோ, அதாவது அந்த பேரறிவுன்னு வரச்சே அவ எப்படி இருப்பான்னா எல்லாத்துலேயும் வந்து திருப்தியோடு இருப்பான். எது கிடைச்சாலும் அது அதை வந்து அதை ஆசையாக அது ஒரு பிரசாதமாக பகவான் தன்னை கொடுத்துக்க பிரசாதம் நினச்சிட்டு அவள் இருப்பாள். சென்சஸ் ஐம்பலன்களையும் அடக்கி இருக்கிற அவளுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மனநிலை வரும். அவள் கண்ட சென்சஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுவா. அவள் தான் அந்த ஞானத்தாலும் விஞ்ஞானத்தாலும் நிறைந்து திருப்தியாக இருக்கிறார். எவர்த்தம் நிலையிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் விகாரமின்றி இருக்கிறாரோ, ஏதாவது எந்த இடத்துல எப்போ ஏற்பட்ட இடமா இருந்தாலும் அந்த ஆத்ம ஞானத்தோட இருக்கா. அவள் வந்து தன்னுடைய அந்த ஸ்வபாவத்திலேருந்து வெளியிலே வரல. எதுவுமே இந்த இடம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்லாம் அது ரிலாக்ஸ் பண்ணிக்கல. ரிலாக்ஸ் பண்ணிக்காமல் அந்த ஆத்ம சிந்தனையோடையே இருக்கா, அதே திருப்தியோடு இருக்கா, அதே அந்த கண்ட்ரோல்டாக இருக்கா, கண்ட்ரோல்டு மைண்டோடு இருக்கா. ஸோ இதை தான் சொல்கிறார். எந்த சூழ்நிலையும் விகாரமின்றி இருக்கிறார். எவர் தம் புலன்களை நன்கு அடக்கி வசப்படுத்தியிருக்கிறார். அந்த ஐம்புலன்களையும் அடக்கி மெட்டீரியல் அந்த வஸ்துக்கள் பின்னாடி போகாமல், அது வஸ்துக்களோ மனுஷாலோ அது பின்னாடி போகாமல், அதாவது அந்த மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது பாடி சம்மந்தப்பட்டது எதுவும் பின்னாடி போகல. ஐம்புலன்களுக்கு ஆசைப்பட்டு போகலை. அந்த புலன்கள் தேடுறது வஸ்துக்கள் பின்னாடி போகாமல், அதாவது எல்லாத்தையுமே தன்னோட கண்ட்ரோல், பாடி மைண்ட் இன்டலெக்ட் எல்லாமே அவள் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ எப்படி இருப்பானாக்கா கல்லோ மண்ணோ அவள் இருக்க, அதாவது வைரமாக இருந்தாலும் வேறு கல் இருந்தாலும் மண் இருந்தாலும் அவள் எல் மூணையுமே ஒன்றா தான் பார்க்குறா. வயிறை கடிச்சிட்டுன்னு ஓடி போய் அதை எடுத்துன்னு மகிழ்ந்து போய் அதெல்லாம் மண்ணில் அவளுக்கு அவளை பொறுத்த மட்டும் எல்லாமே ஒன்று தான். அந்த பாவனை அவளுக்கு அந்த பாவனையில் சமபாவனை, அதை வயிறம் கிடச்சோன்னு ஓடி போய் அதை வாங்கிட்டு ஆஹா நம்ம வந்து இதை வச்சு நம்ம பணக்காரெல்லாம் திருப்பி அந்த மெட்டீரியல் பின்னாடி போகவே இல்லை. அதை அவளை அட்ராக்டே பண்ணலை. அது வந்து ஒரு மண்ணை பார்த்தா அப்படி இருப்போம், அந்த மாதிரி இருக்கலாம். அவள் அந்த யோகி பகவானை அடைந்தவர் அப்படின்றார். அதாவது அவருக்கு வந்து ஆத்ம சாட்சா்காரம் கிடைச்சிருத்து அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஞானம் விஞ்ஞானம், ஞானம் அறிவு, விஞ்ஞானம் பேரறிவு. இந்த பேரறிவு ஆத்மாவை பற்றிய பேரறிவு. அந்த ஆத்மா பற்றிய பேரறிவு எப்படி வரும்? அந்த டிவைன் பாத்தில் போனால் தான் ஆன்மீகம், அந்த டிவைன் நாலேஜ், அது அந்த நாலேஜ் கிடைச்சா தான் நமக்கு இதெல்லாம் அந்த பேரறிவே வரும், ஆத்ம ஞானமே வரும், அந்த விஞ்ஞானம் அதுவே வரும் அப்படிங்கிறவர். ஸோ இதெல்லாம் படுறவன் யார்? அந்த ஆத்ம சாட்சா்காரம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவன். ஸோ இதெல்லாம் அவனுடைய குவாலிஃபிகேஷன். எப்பவும் திருப்தியாக இருக்கிறது, அப்புறம் அந்த சிகரம்னு ஒன்று வச்சு ஒரு கோல் வச்சுட்டு அந்த கோலை நான் அடையணும், அந்த கோல் தான் அந்த சுத்த ஆத்மஸ்வரூபம், அதை நான் அடையணும் அப்படின்றது. ஸோ அந்த சிகரத்தை அடையிறது. அவன் எப்படி இருக்கான்? கல்லாக இருந்தாலும் சரி, மண்ணாக இருந்தாலும், அது வைரமாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான் அவனை பொறுத்த மட்டும். ஸோ அப்பேற்பட்டவனை தான் இங்கே வந்து யோகி அப்படின்னு சொல்கிறார். அவன் வந்து மானம் அவமானம் அதெல்லாமும் ஒன்று, அதான் அந்த டியூவாலிட்டிஸ் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே முன்னாடி ஸ்லோகத்தில். ஸோ இங்கே அதே சொல்கிறார், மானம் அவமானம். அதாவது மானம் புகழ்ச்சி வரும்போது நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து தலகால் தெரியாமல் குதிக்கிறோம், நமக்கு அந்த இதுவாக அதை வந்து நம்ம அப்படியே ஆனந்த செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ அவமானம், அப்போ அவமானம் ஒருத்தர் நம்மளை துச்சமாக அது மதிக்கிறது, நம்மளை வந்து நாலு பேர் நடுவில் வந்து மட்டமாக பேசுறது, இந்த அவமானம். அவள் வந்து அவள் இதை ரெண்டையுமே ஒன்றாக்கிடுறா அவள். ஏன்னா எனக்கு இந்த என்ன ஹானரோ டிஸ்ஹானரோ அப்படின்றா,
என்னை நீ வந்து புகழ்ந்தும் பண்ணாலும் எனக்கு ஒன்று தான், நீ என்னை வந்து ஒரு ஒரு மட்டமாக பாவிச்சு நீ பண்ணாலும் ஒன்று தான் எனக்கு அப்படின்னு சொல்கிறார். எப்படி வந்து ஜடபரதன் இருந்தாலும், ஜடபரதன் வந்து எப்படி ஒரு அவரோட உடம்பை பற்றி எவ்வளோ கேவலமாக அந்த ராஜாவும் பேசுகிறான், அந்த பல்லக்கு தூக்கிறாள் அவளும் பேசுகிறான். நீ வந்து அவனா இவர் வந்து குண்டாக இருக்கிறதுனால நீ ஓட்டுவ உன்னால் முடியும் அப்படின்றா. அதுக்கப்புறம் ராஜா வந்து நீ வந்து இவ்வளோ உள்ளியாக இருக்க உன்னால் முடியாது அப்படின்னு ஒரு சர்காஸ்டிக்காக சொல்கிறாராம். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார், எல்லாத்துக்கும் அவர் பதிலே சொல்லலை. அவர் வந்து அப்புறம் சொல்கிறார், இதெல்லாம் என் உடம்பு சம்மந்தப்பட்டு தான், என் உடம்பை தான் இந்த உடம்பு சொல்லிட்டு போகிறேன், அதனால் நான் வந்து என்ன சொன்னதான் நான் உடம்பு அல்ல அப்படின்றார் அவர். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு நமக்கு வந்து மனநிலை வரணும். அப்போ ஆத்மா யார், அப்போ தேகத்தை காட்டிலும் உயர்ந்தவரா ஆத்மா அப்படின்றத நம்ம அதெல்லாம் அறிகிறது, அதை தான் பேரறிவு. அந்த விஞ்ஞானம், ஞானம் விஞ்ஞானம் எல்லாத்தையுமே அறியணும் நம்ம. அப்போது அந்த ஆனந்தம்ன்றது என்ன, அந்த ஆத்மா வந்து எப்படி ஆனந்தமயமாக ஒளிமயமாக ஆனந்தமயமாக இருக்கோ அதை நான் அடையணும். அதாவது அப்போ நான் ஆத்மா, அதாவது நான் ஆத்மா, நான் தேகம் இல்லைன்ற போது நமக்கு இதெல்லாம் தெரியும். ஆத்மாவுக்கு ஆத்மா வந்து மாறுதலுக்கு உட்பட்டதே கிடையாது. யா யுக்தன் வந்து அந்த ஸ்டேஜ் ஏறினாலையா மேல் படி ஏறி அவனுக்கு வந்து அந்த ஆத்மா சாட்சாத்காரம் கிடைக்கிறது. அவனுக்கு இதெல்லாம் தெரியும், அவனை தான் யோகிங்கிறார் எங்கள் பகவான். ஆத்மா வந்து அதுக்கு சேஞ்சே கிடையாது, உடம்புக்கு தான் சேஞ்சு. உடம்பு தான் அந்த முதுமை வியாதி அழிஞ்சு போகிறது எல்லாம் உண்டு. அதே ஆத்மாவுக்கு வந்து எதுவுமே கிடையாது, ஆத்மா வந்து அப்படியே தான் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு மாற்றமுமே கிடையாது. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறார். அப்போ ஆத்மாவை லோக்கனா அப்படின்வார். அப்போ அது வந்து அந்த விஷன் ஆஃப் நேச்சர் ஆஃப் ஒன்ஸ் ஓன் செல்ஃப். அது எப்படி நான் வந்து அதை புரிஞ்சுக்கிறேன், அதாவது என்னோட ஆத்மாவோட ஸ்வரூபத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், அதை தான் இங்கே வந்து ஆத்மாவை லோக்கனா அப்படின்னு. ஆத்மா எப்பேற்பட்டதுன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன், அதோட உண்மையான ஸ்வரூபம் என்ன அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, இந்த பாடியோட அதை நான் கனெக்டே பண்ணலை. இந்த பாடி வந்து அது வந்து தேகம் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. ஸோ இதெல்லாம் நான் ஒரு ஞானத்தோட அடிப்படையில் நான் இதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஞானம் அதுலேருந்து நான் வந்து இந்த தேகம் வந்து எனக்கு சம்மந்தம் இல்லை, இந்த தேகம் வந்து இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது, இது அழியிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ஆத்மா அது அழியாதது, அது நிரந்தரமானது, அது எப்போவுமே ஆனந்தமயமானது, ஒளிமயமானது, அறிவானது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு, அந்த தான் ஆத்மாவை லோக்கனா அந்த இதை புரிஞ்சுனவன் தான் யுக்தன், அவன் ஆத்மருடன். ஸோ இவரை பற்றி தான் பகவான் வந்து இந்த இதில் சொல்கிறார். ஸோ இதற்கெல்லாம் வந்து எனக்கு என்ன வேணும், பேசிக்கலாம் எனக்கு நாலேஜ் வேணும், இந்த நாலேஜ் இருந்தால் தான் அது பண்ணுவேன். ஸோ இந்த நாலேஜ் இருக்கு, இது கிடைச்சிருத்துனா என்னோட நான் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் என்னோட அந்த கருத்தெல்லாம் மாறாது, என்னோட வழி மாறவே மாறாது. அதை தான் இதில் சொல்கிறார், நீ எந்த இடத்துல இருந்தாலும் மாறாது அப்படின்றத வந்து இங்கே வந்து அவர் ரெண்டாவது இதில் சொல்கிறார். எவர் தன் நிலையிலிருந்து எந்த சூழ்நிலையும் விகாரமன்றி இருக்கின்றாரோ. இது வந்து எப்படி அப்படின்னா, இப்போ கோல்டை வந்து நம்ம உருக்கி நகையாக விதவிதமான நகையாக பண்ணுறோம், அதே வளையலாக பண்ணுறோம், அதே செயினாக பண்ணுறோம், ஒன்று அப்போ திருப்பியும் அதை உருக்குறோம், வேறமாக மாற்றுறோம். அதோட அந்த பேசிக் குவாலிட்டினா அதோட இந்த இயற் ஸ்வரூபம் என்ன, அது தங்கம். அந்த தங்கம்ன்ற நிலை மாறலை, ஆனால் நம்ம தான் விதவிதமாக அதை வந்து மாற்றிக்கிறோம், அது விதவிதமாக நகைகளாக மாற்ற நகைகளோட டிசைன் மாறுறதே தவிர அந்த பேசிக் குவாலிட்டி ஆஃப் கோல்டு மாறலை, அது கோல்டு அப்படியே தான் இருக்குது. ஸோ அதை மாதிரி தான் ஆத்மா வந்து அதே குணம், அது அப்படியே தான் இருக்குது. அந்த நம்ம ஆத்மா எடுத்துக்கிற உடம்பு, அந்த உடம்பு தான் விதவிதமாக மாறுறது. அந்த உடம்பு எதுக்கு, அந்த கர்மம் நம்ம பண்ணுற கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த பலனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மக்கள் வந்து அந்த உடம்பு எடுத்துக்கிறது. அந்த எடுத்துட்ட உடம்பும் மாறுதலுக்கு உட்பட்டது, எப்படி மாறியிருக்கா, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா வந்து அதோட ஒரிஜினல் சுபாவம், அது வந்து செல்ஃப் எலிமினேட்டர், அதாவது அதுக்குன்னு ஒளி, அதுக்கு வந்து அறிவு, அதுக்கு வந்து ஆனந்தம். ஸோ இதெல்லாம் தான் இந்த மூணம் தான் அதோட குணம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். ஸோ அது மாறுறதில்ல, அது அப்படியே இருக்குது. சொல்வாள் கேட்டாலும் மேன்மக்களேன் அந்த இடத்துல என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த குணங்களை பற்றி சொல்கிறான். இங்கே மெயின் மக்கள்னு சொல்கிறது குணங்கள், அவள் எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் அவளுடைய அந்த பேசிக் குணங்கள் மாறாது. அவள் நல்லவாளாக தான் இருப்பாள், தாராள குணமாக இருப்பாள், அடுத்த வாழை ஹெல்ப் பண்ணுறதா இருப்பாள், மீதி பேர் கூட கன்சர்ன்டாக இருப்பாள், அதுதான் அந்த குணங்கள். ஸோ அந்த குணங்கள் எந்த இடத்துல அவள் இருக்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மாறாது. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்மள வந்து ஒரு பழமொழிகளாகட்டும், நம்ம வந்து புராண கதைகளும் இது மாதிரி தான் நம்ம பார்க்குறோம்.
ஸோ அந்த அந்த குணங்கள் அந்த பேசிக் குவாலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து மாறாது அறிகிறார். ஸோ அந்த பேசிக் குவாலிட்டிஸ் எப்படி வருதுன்னா நம்மளோட அந்த கர்ம வாசனை அதில் தான் வருது. ஏன்னா சாத்விக் ரஜஸ்தமஸ் அப்படி மூணுமே சேர்ந்த போது நம்ம வந்து அந்த இந்த யுக்தன் என்ன பண்ணுவான், சாத்விக குணத்தில் தான் தன்னை நினச்சி இருக்க வச்சுப்பான். அவனுக்கு தெரியும் தமசும் ரஜஸும் கூடாதுன்னு. ஆனால் அந்த தமஸ் ரஜஸ்லேருந்து அவன் அதை தெரிஞ்சுட்டு அதுலேருந்து வெளியில் வருவான். ஆனால் சாத்விக குணத்தில் தன்னை மேலோங்கி இருக்கணும்னு நினைப்பான். அப்போ என்ன ஆகும், நம்ம பண்ணுற கர்மா நல்ல கர்மா இருது. அப்போ நம்ம எப்போ கர்ம வாசனைகளை வெளியில் அமுச்சுடுறோமோ அப்போ நம்ம பண்ணுற அந்த நம்மளோட அந்த குணங்கள் மாறும். சாத்விக குணத்தில் இருப்போம், நல்ல கர்மா பண்ணோம், நல்ல கர்மா பண்ணும்போது நம்ம வந்து அந்த பேக்கேஜ் நமக்கு ஏறாது. அப்போ அந்த கர்மா அந்த கர்மாவோட பலன்களான புண்ணியமும் பாவமும் ஏறிண்டே இருக்காது. ஏன்னா நான் வந்து யோசனை பண்ணி அனலைஸ் பண்ணி என்னோடய சாத்விக குணம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கர்மங்களை பண்ணுறேன், கர்ம யோகத்தை ஃபாலோ பண்ணுறேன். நான் எப்போ கர்ம யோகத்தை ஃபாலோ பண்ணுறேனோ அப்போ எனக்கு அந்த கர்மங்கள் வந்து பலனை கொண்டு வராதுன்னு பகவான் வந்து இந்த கர்மயோகத்தை சொல்கிறார். ஸோ இந்த கர்மயோகத்தை நான் புரிஞ்சுட்டு நான் இந்த படிக்கட்டில் ஏறி நான் அந்த கர்மயோகத்தை அந்த ப்ராசஸ் அந்த யோகத்தை ஃபாலோ பண்ணுறேன், அதனால் எனக்கு அந்த கர்ம பலன்கள் இல்லை. ஸோ இது அவனை பற்றி தான் பகவான் வந்து இதில் சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல வந்து அவனோட அந்த குணங்கள் வந்து அவன் எந்த இடத்துல எந்த மாதிரி இடத்துலையும் அவன் மாற்றிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த அது வந்து எப்படின்னா நம்ம ஏன் எப்படி நமக்கு அது வருது அப்படின் போது அந்த லிசனிங் தான். ஒரு குருவோட போய் நம்ம இருந்து குரு சொல்கிறதெல்லாம் கேட்டுண்டு, ஒரு ஞானிகள் ஞானிகள் சொல்கிறது அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுண்டு. ஸோ அந்த அந்த ஸ்மரண அந்த அதே அதை கேட்குறோம், அதையே நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த குரு என்ன சொல்லித்தராரோ அதை கேட்டுண்டு அதையே நம்ம வந்து மன்னனம் அதையே நம்ம வந்து அதை கான்டெம்ப்ளேட் பண்ணுறோம். அதை கான்டெம்ப்ளேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிதர்சனம் அந்த நித்தியாசனம் பண்ணும் போது நமக்கு வந்து அதை வந்து எப்படி அதுக்கேற்ற அதாவது இந்த சுச்சுவேஷன் அதுவா அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம அப்ளை பண்ணிட்டு இருப்போம். அப்ளை பண்ண அது அது பிரகாரமே நம்ம போயிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் தான் இதில் வந்து நம்ம எப்படி அந்த கர்மயோகம் அந்த படிக்கட்டில் ஏறுறதுக்கு நமக்கு இதெல்லாம் தான் மெயின்லி வந்து லிசனிங் லிசனிங் அதுக்கப்புறம் அதையே வந்து கான்டெம்ப்ளேட் பண்ணி அதுலேயே ஃபாலோ பண்ணுறது இதை இந்த மூணையும் நம்ம பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது நமக்கு வந்து அந்த விஸ்டம்ன்றது வந்து வருது. ஸோ அதுதான் அந்த விஞ்ஞானம். ஸோ அந்த விஞ்ஞானம் வரும்போது நமக்கு வந்து நம்மளால் வந்து அந்த ஒரு அனலைஸ் பண்ணுறோம், ரீசனிங் உண்டு நம்மக்கிட்ட. இது பண்ணுறதுனால என்ன, காட் ரியலைசேஷனை நம்ம ரீச் பண்ணுறோம். கடவுளை உணர்றது தான், பகவானை உணரணும். பகவானை உணர்றதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த பகவான் உணர்றன்றது தான் காட் ரியலைசேஷன். அது பண்ணும்போது நமக்கு வந்து இதெல்லாம் இந்த விஞ்ஞானம் அதாவது விஸ்டம் காட் ரியலைசேஷன் அது வச்சுன்னு நான் காட் ரியலைசேஷன் அதுதான் என்னோடய கோலாக வச்சுக்கிறேன். அப்பேற்பட்ட பெண்ணாக இருந்ததுன்னா அந்த ஆத்மா ஆத்மாவோட அந்த ஒளி எனக்கு கிடைக்கிறது. ஏன்னா நான் ஆத்மா உணர்றேன். ஸோ அந்த இலுமினேஷன் செல்ஃப் இலுமினேட்டட் ஆத்மா எனக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த ஒளிமயமாக இருக்கிறது. ஸோ என்னோடய இன்டலெக்ட் நல்ல வழியில் இருக்குது, நல்ல நல்ல அறிவு நல்ல புத்தி எனக்கு வருது. ஸோ அந்த நல்ல புத்திங்கிறது என்ன, பகவானை வந்து நினைக்கிற புத்தி தான். பகவானை உணர்றது அந்த அந்த வழியில் மட்டும்தான் என்னோடய புத்தி வரும். இப்போ எனக்கு வந்து அந்த மெட்டீரியல் எது வச்சாலும் என்னை எதிர்க்க நான் வந்து டெம்ப்டே ஆக மாட்டேன். ஏன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கிறவன் இந்த யோகி அவனுக்கு மெட்டீரியல் உலகத்துலேயும் தன்னை வந்து தள்ளி வச்சுட்டான். அவனுக்கு வந்து அதில் வந்து அட்டாச்மெண்ட்டே கிடையாது. அதனால தான் பகவான் வந்து யோகி அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி யோகி வர கோல் வந்து அவன் என்ன கோல், செல்ஃப் காட் ரியலைசேஷன் ஆத்ம ஞானம் பரமாத்மா ஆத்ம ஞானத்தினால பரமாத்மாவை உணருது. ஸோ இதை நோக்கி அவன் போயிட்டே இருக்கான். ஸோ இந்த யோகி இந்த மாதிரி இந்த பாதையில் இதெல்லாம் எடுத்துகிட்டு அவன் போயிட்டே இருக்கான். ஸோ இதை தான் வந்து இங்கே வந்து சொல்கிறார். எப்படி வந்து மற்ற வந்து தன்னை வந்து அந்த ஆசைகள்லேருந்து சென்சஸ்லேருந்து தள்ளி வச்சுக்கிறான் அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அந்த அவன் சென்சஸ்ஸே அப்படியே அவனை பொறுத்து மட்டும் அதெல்லாம் ரொம்ப தாழ்ந்து போய்டுறது அவன் சப்ஜுகேட்டட் சென்சஸ் அவன்கிட்ட. ஸோ அதை வந்து விஜிதேந்திரியா அந்த ஸ்டேஜுக்கு போகிறான். ஸோ ஒரு ஒரு இடத்துலையும் அவன் ஒரு ஒரு நிலைமை அந்த எலிவேஷன் அடைஞ்சிட்டே இருக்கான். அப்புறம் யுக்தன் ஸ்டேஜுக்கு போகிறான். அப்புறம் அதுக்கப்புறம் அவன் வரும்போது அவன் ரியலைஸ் அவன் அந்த நாலெட்ஜ் வந்து அவனை ரியலைஸ் பண்ணுறான். அதாவது ஞானத்தை உணர்றான், ஞானத்தை அடையறான். அந்த ஒரு ஒரு நிலைக்கும் அவள் ஒரு ஒரு பேர் சொல்கிறான். திருப்தாத்மா அப்போ திருப்தாத்மான்றப்போ அவன் வந்து அதாவது யுக்தன் யுக்தன் வந்து அந்த ரியலைஸ் டிவைன் நாலேஜ் அப்போ அந்த ஆத்மா அவன் உணர்றான் அவன். ஸோ அவங்க வந்து அவன் திருப்தாத்மா
அப்படின்ட்டு ஒரு ஒரு இடத்துல எப்போ வந்து அவன் சப்ஜுகேட்டட் சென்சஸ் அதாவது அந்த சென்சஸ்னா அந்த எல்லா இந்திரியங்களெல்லாம் வந்து எப்போ அடைக்கிறானோ அப்போ வந்து அவன் விஜிதேந்திரியாக இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நிலைக்கும் ஒரு ஒரு பேர் கொடுத்து அந்த கம்ப்ளீட்டாக அந்த சென்சஸ்லேருந்து தன்னை விலகி வச்சுக்கிறான். அவன் தான் யோகி, அவன் வந்து பகவானை அடைந்தவர் என்று அழைக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இதில் இந்த ஸ்லோகத்தின் மூலம் அந்த யோகியோட குணங்களை பற்றி இங்கே தெரிய சொல்கிறோம். ஸோ இதை இப்படித்தான் அந்த யோகி இருப்பான், இப்படித்தான் நம்ம வந்து அந்த யுக்தனாக ஆகிறோம், இப்படி தான் நம்ம ஆத்மருடனாகிறோம். ஸோ இப்போ நம்ம மேற்படி போயாச்சு, ஆத்மருடன் நம்ம யுக்தனாக ஆயாச்சு, நமக்கு வந்து அந்த டிவைன் நாலேஜை ரியலைஸ் பண்ணுறோம், நம்ம காட் ரியலைசேஷன் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய மனசு பக்குவப்படுறோம். இப்போ நான் என் எதற்கு எது இருந்தாலும் நான் வந்து டெம்ப்ட் ஆக மாட்டேன், அதோட அட்ராக்ட் ஆக மாட்டேன். ஸோ அர்ஜுனனுக்கு சொல்கிறான், நீ அந்த ஸ்டேஜுக்கு வந்துடு, அப்போ உனக்கு வந்து இந்த எதிர நீ பார்க்குற இல்லை, இவாளை நான் செத்து கொண்டுடுறேனா, அவளை நான் கொண்டுடுறேனா, இந்த பாவம் வருமா, இந்த இது எனக்கு வந்து நான் வந்து காரணம் ஆகிடுவேன்ற அதையெல்லாம் நீ போயிடுவாது. யூ ஆர் கம்மிங் அபவ் ஆல் தட். ஸோ இந்த எண்ணங்கள் இதெல்லாம் மேலெல்லாம் நீ வந்துடுற, அப்போ உனக்கு வந்து உன்னுடைய கர்மா நீ என்ன பண்ணுறியோ அதை வந்து உன்னோட டியூட்டியாக நீ பண்ணணும், அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுற மாதிரி பண்ணுற. அப்படி வரும் நமக்கு வந்து அந்த எலிவேஷன், அப்படி நம்மளுடைய அந்த க்ரோத், ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்படி வரும்போது நம்ம ஒரு ஒரு நிலையை அடையிறோம். அந்த நிலையைத்தான் இங்கே வந்து பகவான் சொல்கிறார், எவன் யோகி அப்படிங்கிறது. அந்த யோகிக்கான குணங்கள் என்ன, அவன் என்ன வெவ்வேறு நிலைகளை எப்படி அவன் அடையிறான், அந்த சென்சஸை எப்படி இது பண்ணுறான் அப்படின்றது தான் இங்கே வந்து பகவான் சொல்கிறார். ஸோ இந்த நிலைகளெல்லாம் அடைந்தவன் எல்லாமே பகவான் அப்படின்ற நிலைக்கு வந்துடும். அவன் வந்து பகவானுக்கு என்ன வேணுமோ அதை தான் அவன் வந்து பண்ணுறான். ஸோ அதை தான் சொல்கிறா, இவனை தான் வந்து ஆத்மவிலோக்கனா, அவனுக்கு வந்து ஆத்மாவை பற்றி தெரியும், ஆத்மாவோடைய குணங்களை பற்றி தெரியறது, அவன் ஆத்ம ஞாபகத்திலேயே இருக்கான். ஸோ இந்த வந்து இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். விபீஷ்ணன், ராவணன், கும்பகர்ணன், இவன் மூணு பேர் என்ன பண்ணுறான், பிரம்மாவை நினச்சி மெடிடேட் பண்ணணும், அப்படி தவம் இருக்கணும் அப்படின்றான். அவளுக்கு வந்து தவத்தில் மூணு பேருக்குமே ஒரு வரம் வேணும், அதனால் அவள் தவம் இருக்கணும் அப்படின்றான். அதாவது இதில் வந்து விபீஷ்ணன் வேறு, அதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இவள் இருக்கா, அப்போ வந்து அந்த தவம் வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது. ஆனால் இவளுடைய சிஸ்டர்ஸ் சூப்பனக்கா, அவள் என்ன பண்ணுறா, ஒரு ஈ ரவுண்ட்ஸ் வரா, ஏன்னா இவளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதே அப்படின்னு சொல்லி, ஏன்னா அது ஒரு தீவிரமான ஒரு மெடிடேஷன். ஸோ அந்த அது இருக்கா, அப்போ வந்து ஏன்னா இந்த தீவிரமான இந்திரனுக்கு பயம், ஐயோ இவ எதையான கேட்டு வரத்தை வாங்கிடப்பறாளே நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்துடும், இவ வந்து நம்மளை தான் அட்டாக் பண்ணுவா, அதனால் வந்து இந்திரன் என்ன பண்ணுறா, தனக்கு முடிஞ்ச மட்டும் அந்த ஏதாவது ஒரு ட்ரிக்கை பண்ணி இவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கான். ஆனால் இவளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து, இந்திரன் ராவணனுக்கு தெரிஞ்சு போயிடுத்து, இவன் வந்து இந்திரன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கான், நம்மளை கண்டிப்பாக நிம்மதியாக அந்த தவத்தை, அதாவது டிஸ்டர்பே ஆகாமல் ஒரு தடங்கள் இல்லாத தவத்தை பண்ண விடமாட்டான் அப்படின்னு சொல்லி, அதனால் இன்னும் அவேர் ஆகிடுறான். நம்ம வந்து இல்லை இல்லை இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் ஆளாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் தீவிரமாக பண்ணுறா. அவளுக்கு பிரம்மாவும் இவளோட தவ வலிமை பார்த்துட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வந்து கேட்குறாரு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ ராவணன் சொல்கிறான், நான் வந்து ஒரு இம்மார்ட்டலாக இருக்கணும், எனக்கு அழிவே இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொல்கிறார், இல்லை அதுக்கு வந்து அது வந்து பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ என்ன தான் பண்ண முடியும்னா, அப்போ அவர் நிறைய சொல்கிறார், நான் வந்து நான் ஒரு கந்தர்வர்களாலேயோ ஒரு தேவர்களாலேயோ ஒரு யக்ஷாஸ்களாலேயோ ஒரு ராட்சசஸ்களாலேயோ ஏன் நான் வந்து அழியக்கூடாது அப்படின்னா, ஆ அது முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இது கொடுத்துட்றாரு. அப்புறம் கும்பகர்ணன் சொல்கிறான், எனக்கு வந்து அந்த நான் அந்த லாங் ஸ்லீப்பிங் நிறைய சாப்பிட்றது, அதை நான் வந்து ரொம்ப விரும்புகிறேன், எனக்கு வந்து அதில் ப்ளெஷர் ரொம்ப கிடைக்கிறது, அதனால் நான் எனக்கு வந்து அதுலேயே இருக்கிற மாதிரி அது அந்த அதோட ஆசைகள் பல மடங்கு ஆறா மாதிரி அதை அனுபவிக்கிறது பல மடங்கு ஆறா மாதிரி எனக்கு வேணும் அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றார் பிரம்மா. அடுத்து விபீஷனோட டேர்ன், விபீஷனை கேட்குறேன், ஆ நீ வந்து என்ன வேணும், உன்னோட தவத்தை ரொம்ப மெச்சுறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், நான் எப்போவுமே ஒரு தர்மத்தின் பாதையில் போகணும், நான் ஒரு ரைட்டியஸ் பர்சனாக இருக்கணும், என்னை வந்து எந்த இதுவும் என்னை தர்மத்திலேருந்து வெளியில் கூட்டின்னு போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு ஒரு டிவியேஷன் எனக்கு வராமல் இருக்கணும், அந்த என்னோடய புத்தியை ஒரே மாதிரி வைக்கணும், நான் தர்மத்தையே ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு அந்த ஒரு புத்தி அந்த ஸ்திர புத்தி அதுதான் வேணும், எனக்கு அது கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன், எப்போவுமே நான் தர்மத்தை விட்டு நழுவக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போது பிரம்மா சொல்கிறார்,
நீ எப்படியுமே யூ ஆர் அ மேன் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், அதனால் வந்து அது எங்கிட்ட எப்படியுமே இருக்குது, ஆனால் அதை யாருமே இனிமேல் கொடுக்கணுமோ இல்லை அதை உங்ககிட்ட தட்டி பறிக்கவும் முடியாது. அதனால் உனக்கு வந்து உன்னோட தவத்தை நான் மெச்சி, உன்னோட இந்த நீ என்ன கேட்குற பாரு அதையுமே மெச்சி, உன்னை நீ வந்து இம்மார்ட்டலாக நீ எப்போவுமே இருப்ப, உனக்கு அழிவே கிடையாது அப்படின்றத நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரான். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த குணங்கள், அந்த குணங்கள் நம்ம என்ன நீ தவம் இருக்க அதுக்கு நீ அதுக்கான முயற்சி எடுக்கிற, ஆனால் அந்த தவத்தோட பலன் என்ன எதிர்பார்க்குற, அந்த இடத்துல ஒரு செல்ஃபிஷாக எதிர்பார்க்குற. இங்கே என்ன சொல்கிறார் பகவான் 8வது இந்த ஸ்லோகத்தில், நம்ம என்ன மாதிரி குணம் இருக்கணுங்கிற கர்மையை பத்துக்கிற ஆளுக்கு, நான் வந்து மீதி பேருக்கு நல்லது பண்ணுற மாதிரி தான் எனக்கு வேணும். அவள் வந்து செல்ஃபிஷாக எதையுமே பண்ண மாட்டாள், கர்மயோகம் பண்ணுறாள். அதனால் அந்த மாதிரி பண்ணோம், தியானம் பண்ணாலோ தானம் பண்ணாலோ தவம் இருந்தாலோ. ஆனால் இங்கே வந்து கும்பகோணன் வந்து அவன் வந்து அந்த தமஸ் குணத்தில் இருக்கனால அவனுக்கு அந்த தூக்கமும் சாப்பாடும் அதுதான் அவன் பெருசாக பார்க்குறான். கும்பகோணன் வந்து ராவணன் வந்து தான் நிலச்சிருக்கணும், தனக்கு எல்லாம் பெருமை வரணும், இப்போ அது அதிலேயே அவன் சொல்கிறான், எப்படி அவளோட இவா கையில் சாப்பிடாது அவள் கையில் சாப்பிடாது, அதை பற்றி தான் அவனுக்கு வந்து அதை பற்றியே நினப்பு, அதுதான் கேட்குறான். அதே விபீஷணரை கேட்கவே இல்லை, விபீஷணை கேட்குறதுன்னா அவர் தான் கர்ம யோகி, அவர்களுடைய அந்த தவமும் இருக்கார், அந்த தவக்கான போல் நான் நல்லவனாகவே இருக்கணும், தர்மம் தான் எனக்கு வேணும், தர்மத்தை நான் ஃபாலோ பண்ணணுங்கிற. சரி, இதை தான் பகவான் வந்து இந்த 8வது ஸ்லோகத்தில் அந்த யோகின்றவன் எப்படி இருப்பான், எத்தனை எந்த எப்பேற்பட்ட நிலையிலையும் தன்னுடைய அந்த குணங்களை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்றத சொல்கிறார். அதுக்கேற்ற மாதிரி வளம் வாழ்ந்திருக்கா. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த கதைகள்லாம் படிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு ஒரு கதையிலையும் நமக்கு பார்த்தோம்னாக்கா அவள் வாழ்ந்து காமிச்சிருக்கா, நம்ம இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் இப்படிலாம் இருப்பாளா அப்படின்னு வந்து இதில் நம்பிக்கை இல்லாதவா கேட்பா. ஆனால் அப்படி கிடையாது, இங்கே வந்து பார்த்தோன்னாக்கா வாழ்ந்திருக்காளே விபீஷணன், வாழ்ந்திருக்கானே விபீஷணன் வந்து ஒரு கெட்ட இதில் இருக்கான் சரௌண்டிங்கில் இருந்தாலும் அவங்க மட்டும் நல்லவனாக வாழ்ந்து ஒரு கர்ம யோகியாக இருந்து தர்மம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி எப்படி வந்து ராமர் கடப்பை சரணாகதி அடைஞ்சு தர்ம பாதையிலேயே போய் கடைசி முடிவு தர்மத்தை தர்ம கர்ம யோகியாகவே வாழ்ந்தான், அதை தான் இங்கே பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பைரேஷன், நம்மளாலேயும் முடியும், நம்மளும் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அதுக்கு தான் வந்து எப்போவுமே நம்ம ஸ்கிரிப்சர் படிக்கிறது வந்து நமக்கு வந்து அதில் இருக்க ரிஷிகள் எல்லாமே அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேதங்களை எழுதியிருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்குறது அவள். ஸோ அவள் வாழ்ந்து காட்டியிருக்கா, ஸோ அந்த அனுபவத்தை எழுதுறா. அந்த அனுபவத்தை படிக்கும்போது நமக்கு இன்னும் வந்து அது ப்ராக்டிக்கலாக எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது வந்து புரியும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த கதைகள் கிடையாது, இதெல்லாம் நடந்தது, அதை வந்து அதை பார்க்கும்போது நம்ம அவள்லாம் வாழ்ந்திருக்கா, நம்மளும் ஃபாலோ பண்ணி பண்ணலாம். அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை, ஏற்கனவே நம்ம ஆன்மீகத்தில் இருக்கப்போ நம்ம வந்து கடவுளை நம்புகிறோம், அதை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி விபீஷணன் மாதிரி இருக்கிறவளெல்லாம் அவள் நடந்து வந்த விதங்கள்லாம் பார்க்கும்போது, ஓ நம்மளும் இப்படி பண்ணலாம், நான் ஒரு கெட்ட இடத்துல இருந்தானே ஐயோ மீ அவளை ப்ளேம் பண்ணிவிடு, இல்லை என்னை சுற்றி இருக்கிறவாள்லாம் குடித்தானால தான் நானும் குடித்தேன் அப்படி சொல்லாமல், நான் என்னால் குடிக்காமல் இருக்க முடியும் எங்கே நான் இருந்தாலும் அப்படின்றது. அப்புறம் மீதி பேரெல்லாம் வந்து பணத்தை லூட் பண்ணி இன்னொருத்தரோட பணத்தை ஸ்விண்டில் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாள், ஆனால் என்னால் முடியும், நான் வந்து அந்த இடத்துல இருந்தாலும் நான் யாரோட பணத்தையும் எடுத்துக்க மாட்டேன், அப்படி என்னால் நான் இருக்க முடியும்னா அது மனசு தான். ஸோ இந்த மனசை பற்றி தான் பகவான் சொல்கிறார், நீ எப்படி அந்த மனசை வந்து அடக்கி உன்னோட வசத்தில் வச்சுருந்தேன்னா எந்த கெட்ட எண்ணமும் வராது, எந்த கெட்ட ஆக்ஷனும் நீ போக மாட்டேங்கிற. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம், எந்த இடம்லாம் நம்ம சொல்லவே முடியாது, இடம் பொருள் அதெல்லாம் கிடவே கிடையாது, என்னுடைய மனசு எப்படி இருக்குது, நான் வந்து பகவான் இது எப்படின்னா நமக்கு வந்து பேசிக்கலி அந்த பக்தி தான், பக்தியில் இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் வரவே வராது, அவன் வந்து அந்த பகவானை மனசில் வச்சுட்டதுனால அவனுக்கு அந்த எண்ணங்கள் அந்த இன்டலெக்ட் வந்து அவனை சொல்லும், கண்ட்ரோல் பண்ணும் மைண்டை, நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இதுக்கு தான் நமக்கு வந்து இந்த ஸ்கிரிப்சர்ஸ், நம்மளோட புராணங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கிடைச்சிருக்க ட்ரெஷர். ஸோ இந்த இடத்துல வந்து பாசுரம் பார்க்கலாம். இப்போ இந்த பாசுரத்தில் வந்து நம்மாழ்வாரோட பாசுரம் இது. இந்த நம்மாழ்வார் பாசுரத்தில் கண்ணுள் நின்று அகலான் கருத்தின் கண் பெரியன், எண்ணில் நுண்பொருள் ஈழ் இசையின் சுவைதானே, மன்னனல் மணிமாடங்கள் சூழ்திருப்பேரான் திண்ணம் என் மனத்துள் புகுந்தான் செறிந்து இன்றே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிறார். ஸோ இதில் வந்து கண்ணுள் நின்று அகலாம், என் கண்ணிலேயே இருக்கான் பகவான், அவன் வந்து அதுலேருந்து நகரவே இல்லை, என் கண்ணில் அப்படியே நின்றுட்டுருக்கான் அப்படின்னு. நம்ம கோவிலுக்கு போனால் நம்ம சொல்லுவேன், பகவான் அப்படியே என் கண்ணிலேயே இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி அணுவாக எல்லா ப்ராப்ளம், அவன் வந்து எண்ணில் நுண்பொருள், நான் எல்லா ப்ராப்ளம் குட்டி 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 ஆட்டம்லேருந்து எல்லாத்துலேயும் சின்ன சின்ன அணுப்பொருள் அணு இருக்கிற சின்ன பொருட்களையும் அவன் தான் வியாபத்தி இருக்கான்.
ஏழு இசையின் சுவைத்தானே. எல்லா ஏழு இசைகளின் சுவையா ருசியாக இருக்கிறான். இன்றி அவன் என் மனத்துள் புகுந்து நிறைந்துள்ளான். வண்ண நல் மணிமாடங்கள் சூழ்த்திருப்பேரான் தின்னம் என் மகன் மனத்துள் புகுந்தான் செறிந்து என்றே. நன்னா என் மனசுக்குள்ளே புகுந்து அவன் இருக்கான், அவன் தான் ஃபுல்லாக இருக்கான் என் மனசில் அப்படின்னு சொல்லி ரம்மாழ்வார் பாடுறார். ஸ்ரீமன் நாராயணத்தில் எப்படி நம்ம மனசை வந்து அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாத்திரம். ஸோ மனம் தான், ஏன்னா அந்த மனசு தான் இப்போ நம்ம பார்த்தோம், மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். அப்போ அந்த மனசு தான் அந்த பாவங்கள், மனசு எப்போ நம்ம ஆத்ம ஞானத்தை நோக்கி போகலைன்னா அந்த மனசு வந்து வேறத்தை நோக்கி போகிறது, மெட்டீரியல் வேர்ல்டுக்கு போகிறது. அப்போது ஐம்புலன்கள் அது வழியாக அதுக்கு பின்னாடி போயின்ட்டு இருக்கு. அப்போது அதனால தான் நம்ம எல்லாத்துலேயும் போய் மாட்டிக்கிறோம், ஏன்னா அந்த காமம் குரோதம் எல்லாம் நமக்கு வருது. அப்போ அதில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு பகவான் சிந்தனை பகவானை நிறுத்திக்கோ அப்படின்றார். ஸோ இந்த மனத்தை நமக்கு சேவர்களாக செய்துவிட்டால் நம் துன்பங்கள் நின்று போகும். அது மனசை வந்து நான் சொல்லணும், ஏ மனமே நீ மன பகவானை தான் நினைக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மனம் வந்து என்னுடைய வேலைக்காரனாக இருக்கணும். அப்போ வந்து அந்த மனசு வந்து எந்த துன்பத்தையும் அந்த கெட்ட இதுக்கு போகாது, அப்போ துன்பமே வராது அப்படிங்கிறார். ஸோ இந்த மனமானது நம்மை அழியும் பொருட்களில் மயங்க செய்து அலைக்கழிக்கிறது. அதனால் நாம் செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறோம், பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்க்க. இப்போ நிறைய நம்ம இதை தான் பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டுருக்கோம், கேட்டுருக்கோம், கேட்கக்கூடாதவற்றை கேட்கிறோம். இதனால் பிறவி பணி நம்மை விட்டு அகலாமல் ஸோ நம்ம திரும்பி இந்த கர்மத்தை பண்ணிட்டு இப்போ தேய் பிறவி எடுத்துட்டு திருப்பியும் வந்து பாவங்கள் பண்ணிட்டு திருப்பியும் வந்து அழிஞ்சு திருப்பியும் அதே பிறப்பு எடுத்து இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அதுலேயே நம்ம மொழிகின்றிருக்கோம். அதை தான் சொல்கிறார் இங்கே நம்ம ஆழ்வார், அப்படி பண்ணாதே உன்னோட மனசை கட்டுப்படுத்து. அந்த மனசில் சதா சர்வகாலம் பகவானை வந்து அவனோட வாசம் தான் அங்கே இருக்கணும். அது பண்ணேன்னா உன்ன நீ உணர்வை, அதாவது அந்த செல்ஃபை உணர்வை, ஆத்மாவை உணர்வை. அந்த ஆத்மாவை உணரும் பொழுது நீ வந்து பரமாத்மா உணர்வு வரும். நீ வந்து இந்த மாதிரி மனது போன போக வழியில் நீ போக மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த பாசுரங்கள் மூலம் இந்த மாதிரி இன்னொன்றும் இருக்குது. திருமங்கை ஆழ்வார் வந்து திருவழி கூற்றிருக்கை அப்படின்றதுல அது ஒரு பெரிய ஸ்லோகம். அதில் வந்து அதை தான் சொல்கிறார் அவர், இலங்கையில் வந்து அன்பு அம்புகள் எழுதி ராவணன் அழித்த நீ வந்து இந்திரனோட அரசை மட்டு கொடுத்த மூன்றடி நிலம் அளந்த நீ அது எப்படி வந்த, யாசிக்கிறனா யாசிப்பவனா நீ வந்த, பிக்ஷை கேட்டு நீ வர. ஆனால் அங்கே பெருமாள் வந்து இதெல்லாம் பார்க்கல, பிரஸ்டீஜெல்லாம் பார்க்கல, நான் ஏன் இந்த ரோல் எடுக்கணும்னு சொல்ல, ஏன்னா அது எடுத்தால் தான் மண் எல்லாருக்கும் நல்லதுக்காக பண்ண முடியும் சொல்லிட்டு யாசகனாக வர்றார். யாசகனாக வந்து மூன்றடி நிலம் அளக்கிறார். கஜேந்திரனுக்கு எப்படி வந்து ஓடி வர்றார், எப்படி அவனுக்கு உடனே வந்து யானையை காப்பாற்றுற அந்த முதலைக்கு மேலே சக்கரத்தை போட்டு. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் உன்னோட குணம், நீ அப்படி உன்னோட பக்தர்களை கூட்ட உடனே வர்றது தான் உன்னோட குணம் அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த சிறந்த அந்தணர்கள், அதாவது அந்த இதெல்லாம் மதிக்கிறவ தான் அந்தணர்கள், அந்தவாலாம் உன்னை வணங்குற. அவ வந்து மூணு வகை அக்னி வளர்ப்பர், நாலு வேதங்களை ஓதுற, அஞ்சு வகை வேள்விகளை செய்வாவ, ஆறு வகை செயல்களை குறைவர செய்வார்கள், கர்மயோகத்தில் இருப்பவர்கள் உன்னை வணங்குவர், மெய் வாய் கண் மூக்கு செவி இதெல்லாம் வந்து தீய வழியில் போகாமல் இதெல்லாம் அடக்கி மாலவிப்பர் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் வந்து சொல்கிறார் யாரெல்லாம் எப்படி பண்ணுவா உன்னை அப்படின்றது. அப்போ மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் தவிப்பார்கள் இவர்கள் அப்படின்னா. ரஜஸ்தம சாத்விகம் இந்த மூன்று வகை குணங்களில் சாத்விகத்தை தன் அவள் வந்து சாத்விகத்தை மேல் நோக்கி இருக்கும்படி வச்சுப்பா. இப்போ ஏற்பட்ட இவர் நீ வந்து இவாளெல்லாம் முன்னன் சதாசர்வகனம் நினைச்சுட்டுருக்காவா, இவாளை நீ தெரியும் எனக்கு, நீ சங்கு சக்கரம் வில் வால் தண்டெல்லாம் ஏந்திண்டி இவாளுக்கு காட்சி அளித்து இவாளை நீ ரட்சிப்ப அப்படின்றத வந்து இங்கே திருவழி கூற்றிருக்கை அப்படின்றது வந்து தீப பிரபந்தத்தில் இருக்குது, திருமங்கை ஆழ்வாரோட பாசுரம் இது. இதை வந்து இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு வந்து இன்னும் நமக்கு இன்ஸ்பயர் ஆகும், ஓ இப்படி தான் நமக்குள்ள ஒரு சேஞ்ச் தெரியும், ஓ இதில் இப்படி தான் நம்ம நடக்கணும், இப்படி தான் நம்ம வந்து நமக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்கு, நம்ம இதெல்லாம் விட்டுட்டு எதுலேயோ போய் பண்ணுறோமே மைண்டு டைவெர்ட் பண்ணுறோமே அப்படின்னு நினைப்போம். ஸோ இதை வந்து பகவான் சொல்லியிருக்கிற இந்த வழிகளும் இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து வாழ்ந்து காட்டினவ அவாளெல்லாம் ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நம்ம வாழணும்.